வணக்கம். விவசாயிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். எஃப்எம்சி நிறுவனத்திலிருந்து இந்த கருத்தரங்கத்துக்கு உங்களை இணைய வழியாக உங்களோட உரையாடுறதுல வந்து நான் வந்து சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை மணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட்நட், இந்த நிலக்கடை பயிரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சி நிறுவனத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்குது, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த உரையாடல நம்ம பார்க்கலாம். என்னுடைய நேம் விக்னேஷ் ரங்கராஜ். நான் வந்து எஃப்எம்சி நிறுவனத்தில் பகுதி விற்பனை மேலாளராக இருக்கேன். என்னுடைய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடுடைய அனைத்து விதமான பகுதிகளையும் வந்து பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பயிர்களுக்கான தீர்வுகளை வழங்கி வந்திருக்கேன். ஸோ இந்த அனுபவங்களோட நம்ம இந்த நிலக்கடலை பயிரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்றதையும் பார்க்கலாம், அதுக்கான தீர்வுகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நிலக்கடலையுடைய கருத்தரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எஃப்எம்சி நிறுவனத்தை பற்றினா ஒரு சில விஷயங்கள். எஃப்எம்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உலகளவே வந்து ஒரு 137 வருஷமாக இயங்கிகிட்டு இருக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 28,000 கோடி வந்து வருவாய் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிகிட்ருக்கு. இந்த நிறுவனத்தில் வந்து உலகம் முழுவதும் 7,000 ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு எஃப்எம்சி நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் இருக்குது. இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான புதிய மருந்துகள் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் இல்லாமல் 26 தொழிற்சாலைகள் இருக்குது, உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி தரோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயிர்களுக்கான முழுமையான தீர்வு எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லா அனைத்து விதமான பயிர்களுக்கும் முழுமையான தீர்வுகள் இருக்குது. அந்த தீர்வுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையாக வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொரு வகையும் அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கட்டுப்பாடு, பூச்சி புழு இதனுடைய கட்டுப்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு தனி ரகமான மருந்துகள் எல்லாமே இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் கட்டுப்பாடு, கலைகளை கட்டுப்படுத்துறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நம்ம மருந்துகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நோய் கட்டுப்பாடு, தாவரத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட தேவையான மருந்துகள் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாவர ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிருடைய வளர்ச்சி, அதை பயிருடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு வளர்ச்சி ஊக்கிகளும் எஃப்எம்சி நிறுவனத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான தீர்வுகளும் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். நிலக்கடலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பொதுவான விஷயங்கள் நம்ம நிலக்கடலை பற்றி பேசணும்னா, நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு இன்றியமையாத ஒரு பயிர். இந்த நிலக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம வந்து உணவு தயாரிக்க வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தயாரிக்கும் போது வரக்கூடிய கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய கடலைக்குடி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு இதுவாக கொடுக்குறோம். இது வந்து நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தானியம். இது நமக்கு ஒரு இன்றியமையாத தானியம். நம்ம அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் பரவலாக நிறையாவே வந்து நம்ம வந்து பயிர் செஞ்சிட்ருக்கோம். நெல்லுக்கு அடுத்தபடியாக வந்து அதிகமாக பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர்னால் நமக்கு வந்து நிலக்கடலை தான். நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 நாள் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒரு 90 லிருந்து 120 நாள் வரைக்கும் நம்ம வந்து அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையக்கூடியது. இந்த 90 to 120 நாள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் என்னென்ன பூச்சிகளால் வந்து தாக்குதல் வருது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றின ஒரு தெளிவான இதை பார்க்கலாம். நிலக்கடையில் வந்து முக்கியமாக தாக்குதல் இருக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா அசுவினி, வெள்ளை அல்லது வெள்ளை கொசுன்னு சொல்லுவோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலை பேன்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுணிகள், இதை வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து நெமடோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெமடோட்ஸு, அடுத்து வேர் கரையான் அல்லது வேர் புழு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புழு, படைப்புழு. இந்த பச்சை புழுவும் இந்த படைப்புழுவுடைய தாக்குதல் வந்து நிலக்கடையில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை வந்து ஓட்ட ஓட்டையாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யாது, இதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூலும் வராது. அதே மாதிரி தான் இந்த பச்சை கொசு, வெள்ளை, இது எல்லாமே இந்த அசுவினியும் வெள்ளையும் என்ன பண்ணும், சார் உறிஞ்சிற வகை பூச்சிகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயிரில் இருக்கக்கூடிய சார்களை உறிஞ்சி பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து உணவு தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்றத நம்ம வரக்கூடிய இதில் பார்க்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சும் பூச்சி வந்து இலைப்பேன், அசுவினி, வெள்ளை இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களை வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யுது, அதுக்கான ஒரு விளக்கப்படம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப்புழு, கரையான், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளைஞ்ச கடலையில் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்புழு, இந்த பச்சைப்புழு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்ரும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும் பயிரில். புதிய குருத்தும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் வராது. இதுக்கடுத்து படைப்புழு, படைப்புழுவோடைய சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. படைப்புழுவோடைய தாக்குதல்னால வந்து பயிர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள்லேயே முழுமையாக ஒரு வயலில் இருக்கக்கூடிய எல்லா பச்சையத்தையும், அதாவது பச்சையாக தெரியக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா படைப்புழு சாப்பிட்றோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான மருந்துகளை பயன்படுத்தும் போது, குச்சி கட்டுப்பாடு மருந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு சிறந்த தீர்வுகள் கிடைக்கிது. வேரில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி வகை புழுக்கள், அதாவது அந்த நெமட்டோட்ஸ்னு சொல்லக்கூடிய அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். நல்லா வந்து சொத்தக்கடலையாக போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வளர்ச்சி இருக்காது, அதனுடைய கடலை மணிகளுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோய், நோயின்னு இலைப்புள்ளி நோய், இந்த டிக்கா இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவோம். இந்த நோயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கடலையில் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நம்ம தீர்வு அளிக்கலைன்னா மகசூல் இழப்பு ஏற்படும். ஸோ இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி மற்றும் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு எஃப்எம்சியில் என்னென்ன தீர்வுகள் இருக்குன்றத விலாவரியாக பார்க்கலாம். எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பு மருந்துகள் வந்து ஒரு 4 நிலையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்கிறோம். அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அடி உரம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது வந்து கூட வந்து நியூட்ரமேக்ஸ் அப்படின்ற இந்த குருணையை வந்து 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு வீதம் வந்து நம்ம கலந்து பயன்படுத்தணும். இந்த நியூட்ரமேக்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தினால மண் வளம், பயிரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நியூட்ரமேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல பூஞ்சாணங்கள், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சாணம் தான், இது ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பூஞ்சாணம். இது என்ன பண்ணும், மண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை நல்லா வந்து ஊக்குவிச்சு மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து பயிர் எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி கொடுக்கும். இதனால் பயிர் நல்லா ஆரோக்கியமே வளரும். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்குமே நமக்கு வந்து பயிருக்கு வந்து தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் வந்து பயிர் வயலிருந்து எடுத்து கொடுக்கும். பயிர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நியூட்ரமேக்ஸ் அடி உரமாகவே போடலாம், 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது தெளிப்பு. முதலாவது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 நாள்லேருந்து 20 நாள் அந்த இடைவெளியில் வந்து முதல் மருந்து வந்து நம்ம வந்து தெளிக்கலாம். நிலக்கடலை பயிருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சிலேருந்து நம்ம பரிந்துரை செய்கிற மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஜினட்ரா. இந்த மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 250 லிருந்து 300 மில்லி வரையும் பயன்படுத்தணும். ஜினட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லி பயன்படுத்தணும். இதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிரில் வந்து இருக்கக்கூடிய வண்டு, பூச்சி, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு வண்டு, கருப்பு வண்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து மார்ஷல் கட்டுப்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்ரான்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க், நைட்ரஜன், மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது, அதாவது தெளிப்பு பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் நல்லா சரிவர கிடைச்சதுன்னா பயிர் நல்லா ஆரோக்கியமாக வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பயிர்லேயே வந்து இந்த மருந்துகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னா ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு நல்ல பேஸ் வந்து நம்ம வந்து பேஸ் மட்டும் செட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது தெளிவான முறையில் வந்து ஒரு அடித்தளத்தை வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 லிருந்து 35 நாள் இடைவெளியில் பயன்படுத்தலாம். இந்த இதில் வந்த இரண்டாவது மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்தலாம்னா கோரஜன், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கெசிக்கோ. இந்த கோரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 60 மில்லி, கெசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு. இந்த ரெண்டு மருந்துகளையும் பயன்படுத்துறதுனால பூச்சி புழு மே அதிகப்படியாக சொல்லணும்னா இந்த பச்சைப்புழு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைப்புழு, இந்த மாதிரி கடிச்சு சாப்பிடக்கூடிய எல்லா புழுவையும் வந்து கோரஜன் வந்து திறன்பட கட்டுப்படுத்தும். கோரஜனை விட வந்து புழுவுக்கு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. இந்த கோரஜன் மருந்து 60 மில்லி, இது கூட வந்து கெசிக்கோ. இந்த கெசிக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 150 கிராம் வீதம் வந்து நம்ம வந்து கலந்து இரண்டாவது தெளிப்பில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பூச்சி புல்லு நோயிலிருந்து நமக்கு வந்து முழுமையான கட்டுப்பாட்டு கிடைக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது தெளிப்பு. இந்த மூன்றாவது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 லிருந்து 45 நாள் அந்த இடைவெளியில் நம்ம பயன்படுத்தணும்.
இந்த இடைவெளியில நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம கம்பெனி எஃப்எம்சியில இருக்கக்கூடிய பரிந்துரை வந்து பாத்தீங்கன்னா டால்ஸ்டார், அது கூட வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட், இந்த ரெண்டு மருந்தும் வந்து நம்ம சேர்ந்து பயன்படுத்தணும். டால்ஸ்டார் ஏக்கருக்கு 250 மில்லி, லெஜெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 48 கிராம். இந்த ரெண்டு மருந்துகளையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி புழுவும் பூச்சிலையும் வந்து டால்ஸ்டார் நல்லா வந்து ஒரு கட்டுப்பாடு கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட், இந்த லெஜெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் பொட்டாஷ், பயோ பொட்டாஷ்னு இதை சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் பொட்டாஷ் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பயிரில் இருக்கக்கூடிய ஜீன்கள்ல வந்து வேலை செய்யும். ஜீன்கள்ல வேலை செஞ்சு அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய அதனுடைய முழுமையான திறனை வந்து வெளிப்பட செய்ய வைக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர் நல்லா வந்து பசுமையா நல்லா ஆரோக்கியமா அதிகப்படியான மகசூலை கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவோ இது வந்து ஒரு வழி வந்து பண்ணி கொடுக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மணிகள், அதிகமான பூக்கள் வரும், பூக்கள் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் மணிகளும் நல்லா அதிகப்படியா வரும். அதனுடைய மகசூல் தரம் வந்து அந்த நிலக்கடலையோட தரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் லெஜெண்ட் பயன்படுத்துறதுனால. இந்த லெஜெண்ட வந்து பாத்தீங்கன்னா 40 to 45 நாளுக்குள்ள டால்ஸ்டார் ஏக்கருக்கு வந்து 250 மில்லி, லெஜெண்ட் 48 கிராம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான்காவது தெளிப்பு. நான்காவது தெளிப்பு வந்து பாத்தீங்கன்னா 55 to 60 நாள்ல நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோரஜன், கெஸ்டிகோ, லகான் இந்த மூன்று மருந்துகளையும் வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தணும். கோரஜன் வந்து பாத்தீங்கன்னா 60 மில்லி, கெஸிகோ 150 கிராம், லகான் வந்து 50 மில்லி. கோரஜன் கெஸிகோ இரண்டையும் வந்து நம்ம தெளிவா சொல்லியிருந்தேன். கோரஜன் வந்து புழுக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும், கெஸ்டிகோ வந்து நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வை கொடுக்குது. இதை தாண்டி வந்து லகான் அப்படின்ற இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குது இல்லைங்களா, அந்த பூக்கள் வந்து பூக்க வச்சது எல்லாமே காய்களா மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லகான்ற மருந்து வந்து பயன்படும். இது வந்து நல்லா முன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகசூலுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால அதிக காய்கள், அதிக வந்து பாத்தீங்கன்னா தரமான மணிகள் எல்லாமே எடுக்கிறதுக்கு கோரஜன், ஜெசிகோ, லகான் இதை வந்து பாத்தீங்கன்னா நான்காவது தெளிப்பா 55 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்எம்சியோடைய பரிந்துரை நிலக்கடலை பயிருக்கு. நான்கு நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருந்துகளை வந்து பரிந்துரை செய்யறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மருந்துகளை பற்றினையும் ஒரு ஒரு தெளிவான விளக்கம். நியூட்ரமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து மண் மூலியமாக பரவக்கூடிய எல்லா நோய்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு செய்யும். நியூட்ரமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து நல்லா ஒரு ஒரு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மண் வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொடுக்கும். அது இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து பயன்படுத்துகிற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு மாற்றங்களை வந்து செஞ்சு கொடுக்கும். இதுதான் நியூட்ரமேக்ஸோட ஒர்க்கு. நியூட்ரமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 3 கிலோ நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல். இந்த மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊடுருவி பாயக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மருந்து. இது வந்து புழு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாருஞ்சிரும் பூச்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டுங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டுப்பாடு கொடுக்கும். இந்த மார்ஷல் அது கூட வந்து ஜெனட்ராவும் சேர்ந்து தான் வந்து இரண்டாவது தெளிப்பில் நம்ம பயன்படுத்தணும். ஜெனட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லியும் மார்ஷல் வந்து 250 மில்லியும் நம்ம பயன்படுத்தணும். ஜெனட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான துத்தநாகம், துத்தநாகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு, ஜிங்கு, நைட்ரஜன், இந்த ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்துகள்லயே வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம் அதாவது ஜிங்க் வந்து அதிகப்படியான சதவீதத்துல இருக்கிறது இந்த மருந்து தான். இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா 39.5% வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் இருக்கு, துத்தநாகம் இருக்கு. இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அடர்திறன் கொண்டது. இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர் மருந்தோடைய வெயிட் வந்து 1/2 கிலோ வரலுமே இருக்கும். நல்ல தரமான மருந்து. இந்த ஜெனட்ராவும் மார்ஷலும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டாவது தெளிப்புக்கு அல்லது முதல் தெளிப்புக்கு நம்ம வந்து சிறப்பாக பயன்படுத்தலாம். அடுத்ததான் வந்து கோரஜன். கோரஜன் பத்தின அறிமுகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா கோரஜன் வந்து கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த கோரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புழு, புளுட்டோனியா புழு, அடுத்து வந்து பச்சை புழு, அடுத்து வந்து படைப்புழு, இந்த மாதிரி அனைத்து விதமான புழுக்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த புழுக்களை கட்டுப்படுத்தி அதிக பூக்கள், அதிக மகசூல், பயிர் வந்து நல்ல பச்சை கட்டி வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் வந்து ஒரு சிறந்த தீர்வு. புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயிர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோரஜன் வந்து நம்ம பயன்படுத்தலாம். கோரஜன் ஏக்கருக்கு 60 மில்லி. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸிகோ. கெஸிகோ வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வு.
கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூலக்கூறு மருந்து இருக்கு அதுல. அந்த கெசிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளாக்சிஸ்டூபுலின் அண்ட் டெஃபினாசோல் இந்த ரெண்டு மருந்து இருக்கு. இந்த ரெண்டு மருந்தும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், துருவு நோய், சாம்பல் நோய், கருகல் நோய், இந்த மாதிரி தண்டு அழுகல் நோய், இந்த எல்லா நோய்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு தீர்வு கிடைக்குது. இந்த இந்த நோய்களுக்கு எதிராக நம்ம கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 150 கிராம் வந்து பயன்படுத்தணும். கெசிகோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கோரஜனையும் சேர்த்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டார். டால்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தொடு நெஞ்சு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவியும் வந்து குடல் நெஞ்சாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு, வெள்ளை, இலைப்பேன், தத்துப்பூச்சி இந்த மாதிரி அனைத்து வகையான பூச்சி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு புழுவையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது ஏக்கருக்கு நம்ம வந்து 250 மில்லி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட். லெஜண்ட் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், லெஜண்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் மரபணு, அதாவது பயிரில் இருக்கக்கூடிய மரபணு, இப்போ எல்லா உயிரினங்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு இருக்கும். அந்த மரபணுல இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடுறது. இப்போ சில பயிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபணுல இருந்து சரியான முறையில் வந்து செயல்திறன் வராதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மரபணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முழுமையான வந்து ஒரு செயல்திறனை வந்து தூண்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட், அதே மாதிரி அந்த சர்ஜி டெக்னாலஜி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொட்டாஷ், ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா இருக்கக்கூடிய அந்த பயோ பொட்டாஷ் வந்து 20%, 1.5% வந்து பார்த்தீங்கன்னா கந்தகம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பூ, அதிகமான வந்து காய்கள், அதிகமான பிஞ்சு, இது மாதிரி நிறைய வந்து பயிர் வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நமக்கு வறட்சி வந்தா கூட அந்த வறட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கி வரும். தாங்குறதுக்கு வந்து தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் வந்து பயிர்களுக்கு ஊக்கமளிக்குது. இதுக்கு அடுத்து வந்து லகான். லகான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வளர்ச்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து ஒரு மகசூல், இதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக பூ எடுத்து அந்த பூக்கள் எல்லாம் வந்து கொட்டாமல் அந்த பூ எல்லாமே வந்து மணிகளாக மாறுறதுக்கு வந்து அதிகமாக உதவி செய்கிறதா வந்து இந்த லகான். லகான் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 50 மில்லி பயன்படுத்தணும். லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிராம் பயன்படுத்தணும். கோராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 60 மில்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான புழுக்களுக்கு வந்து சிறந்த தீர்வை கொடுக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போடோப்டரான்னு சொல்லக்கூடிய அந்த புழுவினங்கள், பச்சைப்புழு, அடுத்து வந்து படைப்புழு, இந்த மாதிரியான புழுக்களுக்கு வந்து ஏக்கருக்கு 60 மில்லி ஒரு சிறந்த தீர்வை தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊடுருவி செயல்படக்கூடிய ஒரு மருந்து. கோரஜன் வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து அதில் பயிரில் வந்து நல்லா ஊடுருவி செயல்படும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரலுமே வந்து உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வந்து புழுவில் இருந்து நமக்கு கொடுக்கும். இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெசிகோ. கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளாக்சிஸ்டோபிளின் 25%, டிஃபிகனசோல் 50% இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய்க்கும், சாம்பல் நோய், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்டு அழுகல் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 100 to 150 கிராம் வரலும் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தின அந்த வயல்களில் நிலக்கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் வந்து எந்த அளவுக்கு வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கான விளக்கப்படங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பசுமையான பயிர், அடுத்து வந்து வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம வந்து கோரஜன் பயன்படுத்தாத வயல், வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் வந்து பயன்படுத்தின வயல். இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை பாருங்க, பயிர் நல்லாவே வளர்ந்துருக்கு, பசுமையா இருக்கு கோரஜன்ல. நம்ம வந்து கோரஜன் பயன்படுத்தாத அந்த வயல்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு, பயிர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியா இல்லை, நெருக்கமாகவும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பயிருடைய வளர்ச்சி வந்து காமிச்சிருக்காங்க. கோரஜன் பயன்படுத்தின அந்த வயல்ல பாருங்க, அந்த தாவரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித வந்து ஒரு பாதிப்புமே இல்லை. இதே கோரஜன் பயன்படுத்தாத அந்த வயல்ல இருக்கிறது பாருங்க, இலைகளில் வந்து நிறைய வந்து துளைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களுடைய தாக்குதலை வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். பயன்படுத்தினதுல எந்தவித பாதிப்புகளும் இல்லை, பயன்படுத்தாமல் இருக்கிறதுல பாதிப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒரு ஒரு விளக்கப்படம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் கோரஜன் பயன்படுத்துறதுனால. வலது பக்கம் பாருங்க, நல்லா வந்து இலைகள் வந்து நல்லா பசுமையாகவும் முழுமையாகவும் இருக்கு.
அதே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோரஜன் பயன்படுத்தாததுல நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுல நல்லா வந்து மலர் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா எடுக்கும். ஸோ அதுக்கான விளக்கப்படங்கள் தான் இது. கோரஜன் பயன்படுத்துறதுல பாருங்க நல்லா வந்து பூக்களுடைய இது வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு, பயன்படுத்தாததுல வந்து எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மலர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான காய்கள் இருக்கு கோரஜன் பயன்படுத்தின அந்த வயல்களில். நம்ம கோரஜன் பயன்படுத்தாத அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிகளோட எண்ணிக்கை அதாவது அந்த காய்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கு. விழுதுகளே வந்து பாருங்க கோரஜன் பயன்படுத்தினதுல அதிகப்படியான விழுதுகள் இருக்கு. பயன்படுத்தாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விழுதுகளை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. தானியத்தோட எடை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 மணிகளை வந்து எடுத்தோம்னா அதனோட இடைகள் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான் இது. கோரஜன் பயன்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா 100 மணிகளுடைய எடை வந்து 52 கிராம் இருக்கு. இதை வந்து பயன்படுத்தாததுல வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் இருக்கு. 100 மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிராம் வந்து வித்தியாசம் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 to 12 கிலோ வந்து வித்தியாசம் வரும். ஏக்கர் கணக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூட்டை வரலுமே வந்து வித்தியாசங்கள் இருக்கும் இந்த எடைக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோரஜன் வந்து ஒரு நல்ல வந்து தரமான ஒரு மகசூல தரவுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரம் தானியத்துடைய தரம் எப்படி இருக்குன்றது விளக்கப்படும். 100 சதுர அடி அந்த 100 சதுர அடியில் வந்து அறுவடை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் பயன்படுத்தினதில் வந்து 22 கிலோ மகசூலும் பயன்படுத்தாததில் வந்து பார்த்தீங்கன்னா 19 கிலோ தான் வந்திருக்கு. இதுலேயும் 3 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. அதிகப்படியான மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் கொடுத்துருக்கு. இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிரில் வந்து நம்ம வந்து என்னென்ன வந்து எஃப்எம்சியோட பரிந்துரைகள் இருக்குன்றத ஒரு முறை நான் விளக்கமாக சொல்லிடுறேன். அடி உரம் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோமேக்ஸ் வந்து ஏக்கருக்கு 3 கிலோ இதான் வந்து நம்ம பயன்படுத்தணும். இதனால் வந்து மண் வளம் பயிருடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா பாதுகாக்கப்படும். வயலில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்தையுமே வந்து பயிர் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து வழிகளை வந்து நியூட்ரோமேக்ஸ் அமைச்சு கொடுக்கும். அடுத்தது முதல் தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே நம்ம பயன்படுத்தலாம். 15 லிருந்து 20 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மார்சல் ஜினட்ரா மார்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 250 லிருந்து 300 மில்லி வரலும் பயன்படுத்தலாம். ஜினட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லி ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணும். இது பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து மார்சல் நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பயிருடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஜினட்ரா வந்து நல்லா வந்து உதவி பண்ணும். ஜினட்ரால வந்து ஜிங்க் அதாவது துத்தநாகம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கு. மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இதோடைய வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும் பயிரோட வளர்ச்சி. அடுத்து 2வது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 30 லிருந்து 35 நாளுக்குள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெசிக்கோ கோரஜன் இந்த 2 மருந்தையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்கிறோம். கோரஜன் ஏக்கருக்கு 60 மில்லி கெசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 150 கிராம் இதை பயன்படுத்துறதுனால பூச்சி புழு நோய் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டுப்பாடு வந்து பயிர்களுக்கு தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 லிருந்து 45 நாளுக்குள்ள இந்த தெளிப்புல வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டார் லெஜண்ட் இந்த 2 மருந்தையும் நம்ம பயன்படுத்துறோம். டால் ஸ்டார் வந்து ஏக்கருக்கு வந்து 250 மில்லி லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா புழு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை வந்து சிறந்த தீர்வு கொடுக்குது நோய்களுக்கு எதிராக. இந்த தீர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பூக்கள் இருக்கும் பூக்களுக்குனால அதிகமான மணிகள் இருக்கும் நல்ல மகசூலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். அது வந்து லெஜண்ட் வந்து நல்லா வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு வந்து வழிவகுக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 55 லிருந்து 60 நாளுக்குள்ளே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன் கெசிக்கோ லகான் இந்த 3 மருந்துகளையும் வந்து நம்ம வந்து கலந்து பயன்படுத்தலாம். கோரஜன் ஏக்கருக்கு 60 மில்லி கெசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் லகான் வந்து 50 மில்லி இது வந்து புழு நோய் இதை கட்டுப்படுத்துறதும் இல்லாமல் அதிகமான பூக்களை வந்து பூக்க செய்யும். அதே மாதிரி அதிகமான மணிகள் கிடைக்கும் அதிகமான தரமான வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகுக்குது கெசிக்கோ கோரஜன் லகான் இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது. இந்த கலந்துரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் உங்களுக்கான கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இலவச அழைப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும். அங்கேருந்து நம்ம எஃப்எம்சியிலேருந்து உங்கள் நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து ஃபோன் கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க. அதற்கான எண் வந்து பார்த்தீங்கன்னா 18 00 102 65 45 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து
இந்த எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். நன்றி.